மாணவர்களே பேரிராச்சியம் யூகெரியாவில் இராச்சியம் அனிமீலியாவைச் சேர்ந்த பைலம் கோடேட்டாவை பற்றி நாம் இனிவரும் அலகில் கற்க இருக்கின்றோம் இவ் அழகை கற்பதன் மூலம் தண்டுளிகளின் பிரிவுகளை மீன்களின் இயல்புகளையும் அம்பீபியாக்களின் இயல்புகளையும் ரெப்டீலியாக்களின் இயல்புகளையும் ஆவேசுகளின் இயல்புகளையும் மெமேலியாக்களின் இயல்புகளையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் முள்ளந்தண்டுளிகள் வாழ்க்கை வட்டத்தின் எந்தவொரு நிலையிலாவது முதுகுப்புறமாக அமைந்த கோல் போன்ற முதுகு நாணை கொண்டிருக்கும் வங்கிகள் முள்ளந்தண்டுளிகள் ஆகும் இவற்றின் முதுகுப்புறமாக நரம்பு நான் காணப்படும் குதத்திற்கு பின்னாக வால் காணப்படும் தொண்டை பகுதியில் தொண்டையை வெளியுலகுடன் தொடர்புபடுத்தும் படுத்தும் உடலக பிளவுகள் அதாவது பூப்புளவுகள் எனப்படும் அமைப்பு காணப்படும் முள்ளந்தண்டு அடிப்படை கட்டமைப்பினை தற்போது அவதானிக்கிறீர்கள் வாய் அதன் முற்புறமாக காணப்படுகின்றது பூப்புளவுகள் எனப்படும் அமைப்பை காண்கிறீர்கள் பிற்புறமாக குதம் காணப்படுகிறது குதத்துக்கு பின்னாக பால் காணப்படுகின்றது தசைப்பாத்துக்கள் அவற்றின் முதுகுப்புறமாக முதுகு நான் காணப்படுகின்றது முதுகு நாணிற்கும் முதுகுப்புறமாக நரம்பு நான் காணப்படுகின்றது முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் பிரிவுகள் முள்ளந்தண்டுள்ளவற்றின் கட்டமைப்பு இயல்புகளை அடிப்படையாக கொண்டு மீண்டும் அவை வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன கிளாஸ் கொன்ட்ரிக்ஸ் கிளாஸ் ஒஸ்திகிஸ் கிளாஸ் ஆம்பீபியா கிளாஸ் Reptilia, கிளாஸ் ஆவேஸ் கிளாஸ் Mammalia. அதில் முதலிரு வகுப்புகளும் மீன்கள் என அழைக்கப்படுகின்றன அதாவது கசியிலிய மீன்கள் என்பு மீன்கள் மீன்கள் நீரில் வாழ்வதற்கு நன்கு இசைவாக்கமடைந்த விலங்குகள் ஆகும் உதாரணம் வண்ணாத்தி மீன் மிகவும் அழகான தோற்றத்தை உடையது பார்ப்பவர்களை கபந்திழுக்கும் ஆற்றல் படைத்தது சுறா திருக்கை கடற்குதிரை இது வேறு பிரிவைச் சேர்ந்த ஒரு அங்கியா போன்ற தோற்றத்தை அளிப்பினும் இதுவும் மீனினத்தையே சேர்ந்தது மீன்களின் பொதுவான இயல்புகள் கசிலியம் அல்லது எண்பினாலான அகவன்கூட்டினை கொண்டிருக்கும் உடல் அருவிக்கோட்டு வடிவமானது தோல் செதில்களால் மூடப்பட்டிருக்கும் நீந்துவதற்கும் சமநிலை பேணவும் செட்டைகள் காணப்படும் பக்கக்கோட்டு புலனங்கங்கள் காணப்படும் இவற்றின் மூலம் நீரில் ஏற்படும் அதிர்வுகளை அறிந்து கொள்கின்றது எதிரியனிடமிருந்தும் தப்பிக்கொள்ள இவை உதவுகின்றன இது அறை கொண்ட இதயம் காணப்படுகின்றது அதாவது இதயம் இரண்டு அறைகளை மாத்திரம் கொண்டது பூக்கள் மூலம் சுவாசிக்கின்றன சூழல் வெப்ப குருதி உடையது அதாவது சூழல் வெப்பம் மாற மாற உடல் வெப்பமும் மாறக்கூடியதாக காணப்படுகின்றது மடல்களற்ற கண் காணப்படுகின்றது அப்போது கண் திறந்த நிலையிலேயே காணப்படும் கசிய மீனுக்கும் என்பு மீனுக்கும் இடையிலான வேறுபாடுகள் அகவன் கூடு ஆனது அகவன் கூடு என்பினால் ஆனது எனவே இவை முள் மீன்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன உவர் நீர் சூழலில் மாத்திரம் கசியுடைய மீன்கள் காணப்படுகின்றன என்பு மீன்கள் நன்னீரிலும் வளர்க்கக்கூடியதாக உள்ளது ஆறுகள் குளங்கள் ஏரிகளிலும் காணப்படுகின்றன அத்தோடு கடலிலும் பெருமளவான என்பு மீன்கள் காணப்படுகின்றன பூப்புளவுகள் பூ மூடியினால் மூடப்படாதவை என்பு மீன்களில் பூப்புளவுகள் சோடி பூமூடிகளினால் மூடப்பட்டு காணப்படும் நாம் மீன்களை வாங்கும்போது அவை பழுதுபட்டனவா என்பதனை இந்த பூ உயர்த்தி அவதானித்த பின்பே வாங்குவதை நீங்கள் அன்றாட வாழ்வில் காணக்கூடியதாக இருக்கும் மீன் பழுதுபடாவிடில் ஒட்சிசன் முழுமையாக இழக்கப்பட்டிராது எனவே பூக்கள் சிவப்பாக காணப்படும் வாய் தலையின் வயிற்றுப்புறமாக கசிலிய மீன்களில் காணப்படும் என்பு மீன்களில் வாய் தலையின் முன்முனையில் காணப்படும் சமச்சீரற்ற வாட்சட்டையை கொண்டிருக்கும் சமச்சீரான வாட்சட்டையை கொண்டிருக்கும் சமச்சீரனும் போது சுறா மீனின் வாட்சட்டையின் மேற்பகுதி நீளம் இருக்கும் ஆனால் இங்கு என்பு மீன்களில் மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டதாகவே காணப்படும் உதாரணம் கசியிலிய மீன்களுக்கு சுறா திருக்கை என்பு மீன்களுக்கு பேரை திலாப்பியா கடற்குதிரை ஈருடகவாளிகள் தரை நீர் ஆகிய இருவகைச் சூழலிலும் வாழும் ஆற்றை கொண்ட விலங்குகள் ஈருடகவாளிகள் ஆகும் இவை உபயவாளிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன உதாரணம் தவளை இங்கு தவளை எனும்போது நாம் அன்றாட வாழ்வில் தேரை என அழைப்பதையே விஞ்ஞானத்தில் தவளை என்று அழைக்கின்றோம் தேரை செலமெண்டர் உபயவாளிகளின் இயல்புகள் வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு நீர் அவசியம் ஆகும் ஈரழிப்பான தோல் காணப்படும் இடப்பெயர்வுக்காக சிரத்தலடைந்த ஐவிரல் அவயவங்கள் காணப்படும் இதயம் மூன்று அறைகளை கொண்டது சுவாசம் நுரையீரல் அல்லது தோல் அல்லது வாய்க்குழி மூலம் நடைபெறுகின்றன சூழல் வெப்ப குருதி உடையன உருமாற்றத்தினை காட்டும் முட்டை குடம்பி நிறையுடலி என்ற குறையுறு மாற்றத்தை இந்த தவளை அல்லது தேரை காட்டுகின்றது அதன் வாழ்க்கை வட்ட அமைப்பினை நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் முட்டை குடம்பி நிறையுடலியாக மாறுகின்றது குடம்பி வளர்ந்து நிறையுடலியாக மாறுகின்றது இங்கு கூட்டுப்புழு என்ற ஒரு பருவம் இல்லாததனால் இது குறையுறு மாற்றம் என அழைக்கப்படுகின்றது நகருயிர்கள் தரைச்சூழலில் வெற்றிகரமாக வாழ இசைவாக்கங்களை கொண்ட அங்கிக் கூட்டம் ஆகும் உதாரணம் கொமடோ முதலை ஆமை, பச்சோந்தி பாம்பு அரண் நகர்விர்களின் இயல்புகள் சுரப்பிகளை கொண்டிராத உலர்ந்த தோல் காணப்படும் சோடியான முன்பின் ஐவிரல் அவயவங்கள் காணப்படும் இதயம் இரு சோனையறைகளையும் முற்றாக பிரிக்கப்படாத அறையையும் கொண்டது சுவாச அங்கம் நுரையீரல் இவை சூழல் வெப்ப குருதி உடையவை இவற்றில் அகக்கருக்கட்டல் நடைபெறும் உருமாற்றம் இல்லை பறவைகள் பறந்து திரிவதற்கு இசைவாக்கமடைந்த அங்கிகள் இப்பிரிவில் அடங்கும் உதாரணம் காட்டுக்கோழி கழுகு தீக்கோழி ஆந்தை பென்குயின் பறவைகளின் இயல்புகள் மிகவும் பாரங்குறைந்த என்பாலான கூட்டைக் கொண்டிருக்கும் உடல் அருவிக்கோட்டு வடிவமாக காணப்படும் தோல் இறக்கைகளால் மூடப்பட்டிருக்கும் கண்மடல்களுடன் கூடிய கூர்மையான கண் காணப்படும் வாய்க்குழியில் பல்லில்லை அலகுகள் காணப்படும் இதுவும் ஒரு பறவைக்கு பாரத்தை குறைப்பதற்காக கொண்டுள்ள ஒரு இசைவாக்கம் இதயம் நான்கு அறைகளை கொண்டது மாறா குருதி அல்லது இளஞ்சூட்டு வெப்பக்குருதி உடையவை அதாவது சூழல் வெப்பநிலை மாறினாலும் இவற்றின் குருதி வெப்பநிலையோ உடல் வெப்பநிலையோ மாறுவதில்லை வளைந்த உகிரை கொண்ட பின் அவயவங்கள் காணப்படும் பரப்பு திசையை மாற்ற வால் உதவுகின்றது முளையூட்டிகள் தம் குட்டிகளுக்கு பால் மூலம் போஷணியை மேற்கொள்ளும் விலங்குகள் ஆகும் உதாரணம் மனிதன் குரங்கு ஆடு டோல்வின் வௌவால் வவ்வால் ஓர் பறக்கும் முலையூட்டி ஆகும் இதன் இறக்கை போன்ற அமைப்பு இறகுகளால் ஆனதில்லை இது தோல் மடிப்புகளாலேயே ஆனது எனினும் இதில் பெட்கள் காணப்படுதல் புரட்ச காணப்படுதல் குட்டிகளுக்கு பால் கொடுத்தல் போன்றவை முலையூட்டிகளுக்குரிய இயல்பை கொண்டவை தாரா அலகு பிளாட்டிபஸ் எறும்பு தின்னி திமிங்கலம் கடற்சிங்கம் போன்ற பல்வேறு முலையூட்டிகளை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் முலையூட்டிகளின் இயல்புகள் உரோமங்களால் மூடப்பட்ட தோல் காணப்படும் தோலில் பாட்சுரப்பிகள் வியர்வைச் சுரப்பிகள் நெய் சுரப்பிகள் காணப்படும் சோனை காணப்படும் சோனையை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் வௌவால் முயல் ஆகியவற்றின் புரட்ச சோனை காணப்படுகின்றது இதயம் நான்கு அறை கொண்டது பூரண மூடிய இரட்டை குருதி சுற்றோட்டம் காணப்படும் கருவற்ற செங்குளியம் காணப்படும் மாறா குருதி வெப்பநிலை உடையவை குட்டியின்று பாலூட்டும் அகக்கருக்கட்டல் காணப்படும் முளையத்தை சூழ முளைய மென்சவுகள் பிரித்தியடைந்து காணப்படும் வித்தகம் காணப்படும் ஒழிப்பு முள்ளந்தண்டுடைய விலங்குகள் பிரதானமாக ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்படும் மீன்கள் நீரில் வாழ பூக்கள் செதில்கள் அருவிக்கோட்டு கோட்டு வடிவம் செட்டைகள் உதவுகின்றன அம்பிபியாக்கள் நீரிலும் நிலத்திலும் வாழும் இயல்பை கொண்டுள்ளன தரை வாழ்க்கைக்கு உச்ச இசைவாக்கம் முள்ளன் முள்ளந்தண்டு ஊர்வன ஆகும் பறவைகளின் உடல் பறப்பதற்கு ஏதுவாக பாரமெட்ட இன்பு பற்கள் சில உள்ளுறுப்புகள் அற்றிருத்தல் போன்ற இசைவாக்கங்களை கொண்டுள்ளன பறவைக்கு பெற்கள் அதன் வலது சூலகம் சிறுநீர்ப்பை போன்றவை காணப்படுவது இல்லை முளைவூட்டிகள் இழந்தைகளுக்கு பால் ஊட்டுகின்றன